மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த விவேக்கிற்கு இன்று 60வது பிறந்த தினம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1961 ஆண்டு நவம்பர் 19ஆம் நாளில் பிறந்தார் நடிகர் விவேக். விவேகானந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட நடிகர் விவேக் ஊட்டி கான்வென்ட்டில் பள்ளி படிப்பையும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம் பட்டமும் பெற்றவர். சிறு வயதிலிருந்தே மிகுந்த நகைச்சுவை உணர்வு கொண்ட நடிகர் விவேக் ஒருமுறை குறும்பாக அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களிடம் இருந்து தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுங்கள், மை பர்த்டே யூ பர்த்டே சேம் பர்த்டே ஐ விஷ் யூ யூ விஷ் மீ அப்படி என்பதை போல ஒரு கடிதத்தை எழுதி குறும்பாக அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு இவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்திற்கு இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்தும் பதில் வந்துள்ள அந்த அழகிய நினைவை ஒரு தனியார் செய்தி ஊடகத்தில் பகிர்ந்திருந்தார். நவம்பர் 19 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிறந்த தினம் என்று அனைவரும் அறிந்ததே. இதே நாளில்தான் நடிகர் விவேக்கும் பிறந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு வயதிலேயே முறைப்படி பரதநாட்டியம் பயின்ற இவர் பல மேடைகளில் நாட்டியமாடியுள்ளார். நடிகர் விவேக் மதுரை அஞ்சல் தந்தி அலுவலகத்தில் பணியாற்றிய போது மதுரையில் நடைபெற்ற பரதநாட்டிய போட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். இதையடுத்து இதன் இறுதிப் போட்டி சென்னையில் நடைபெற்ற போது பாலச்சந்தருக்கு அறிமுகமானார். இயக்குனர் கே பாலச்சந்தரின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் அறிமுகமானார் நடிகர் விவேக். இதையடுத்து புது புது அர்த்தங்கள், மின்னலே, பெண்ணின் மனதை தொட்டு, காதல் மன்னன், நம்ம வீட்டு கல்யாணம், தூள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றார். குறிப்பாக புது புது அர்த்தங்கள் படத்தில் இவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ற வசனமும் மிகவும் பிரபலமானது. நடிகர் விவேக்கிற்கு பிலிம் ஃபேர் விருதுகள், தமிழக அரசு விருது, பத்மஸ்ரீ விருது உள்ளிட்டவை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், ஊழல்கள், மூடநம்பிக்கை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக விவேக் பேசிய கருத்துக்களால் அவர் சின்ன கலைவாணர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அப்துல் கலாமை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வந்த இவர் கோடிக்கணக்கில் மரங்களை நட்டு சமூக பணியாற்றியுள்ளார். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி திடீர் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது இந்த மரணம் ஒட்டுமொத்த திரையுலக ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சூழலில் விவேக்கின் 60வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. விவேக் மறைந்தாலும் அவரது நினைவுகள் என்றும் நம்மை விட்டு மறையாது என்பதே நிதர்சனமான உண்மை.